ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செவிலியர் உலகம் பொதுவாகவே வாழைப்பழம் சாப்பிட்டா மலச்சிக்கல் செரிமான பிரச்சனை இதெல்லாம் சரியாகுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த வாழைப்பழத்தை பயன்படுத்தி நம்ம உடல் எடையை வேகமாக குறைக்க முடியுங்கிறது நம்மளால் சில பேருக்கு தெரியாது இந்த வாழைப்பழத்தை எப்படி சாப்பிட்டா நம்ம உடல் எடையை குறைக்க முடியுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட வாழைப்பழம் சாப்பிட்டா உடல் எடை கூடுன்ற தப்பான எண்ணம் தான் அதிகமாக இருக்குது ஆனால் ஆரோக்கியமான முறையில் எனர்ஜியோட உடல் எடையை குறைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு பசிக்கிற நேரத்தில் ஒரு வாழைப்பழம் சாப்பிடும் பொழுது பசியை குறைச்சி உடம்புக்கு தேவையான ஆற்றலையும் கொடுத்து உடல் எடை கூடுவதையும் தடுக்குது பொதுவாக உடல் எடையை குறைக்கிறதுக்கு உணவு கட்டுப்பாடு மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சி செய்றதும் ரொம்ப முக்கியம் அப்படி உடற்பயிற்சி செய்ததற்கு பிறகு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றதுனால ஒரு நாளுக்கு தேவையான ஆற்றலில் பாதி அளவு இந்த வாழைப்பழம் பூர்த்தி செய்யும் எல்லா வாழைப்பழங்களுக்கும் ஒரே மாதிரியான பண்புகளோ குணங்களோ கிடையாது ஒவ்வொரு வாழைப்பழங்களுக்கும் ஒவ்வொரு விதமான குணங்கள் இருக்குது உடல் எடையை குறைக்கக்கூடிய வாழைப்பழங்கள்னு பார்த்திங்கன்னா செவ்வாழை பூவம்பழம் கற்பூரவள்ளி முந்தன் பழம் இந்த வாழைப்பழங்கள் தான் உடல் எடையை குறைக்கக்கூடியது இதில் அதிக அளவு வைட்டமின் பி சிக்ஸ் சத்தும் நார் சத்தும் இருக்கிறதுனால உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை வேகமாக குறைக்கும் மலைவாழை நேந்திரம் பழம் இது ரெண்டும் தான் உடல் எடையை அதிகரிக்கக்கூடியதான வாழைப்பழங்கள் இப்போது இந்த வாழைப்பழம் உடல் எடையை எப்படி குறைக்குதுன்னு பார்க்கலாம் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் ஒரு வாழைப்பழம் முழுவதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே ஒரு டம்ளர் சுடு தண்ணியும் குடிக்கணும் இந்த மாதிரி செய்யறதுனால உடம்புல இருக்கக்கூடிய நச்சுகள் எல்லாமே வெளியேற்றப்படுது உடம்பில் மெட்டபாலிசமும் மேம்படுது இதனால் உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாமே எளிதில் கரைந்து உடல் பருமனையும் வேகமாக குறைக்குது அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு தேவையான ஆற்றலையும் கொடுத்து அந்த நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு உதவி செய்து இரத்தத்தில் சோடியத்தின் அளவை சமநிலையில் வைத்து இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்பாட்டில் வைக்குது உடற்பயிற்சி செய்யும்போது ஏற்படக்கூடிய தசைப்பிடிப்புகள் உடல் வலி காயங்கள் இது எல்லாமே வாழைப்பழம் சாப்பிடும்போது சரியாகும் வாழைப்பழத்தை தினசரி சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி அடிக்கடி நோய்வாய்ப்படாமல் நம்ம உடம்பை பாதுகாக்கும் வாழைப்பழத்தை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றதுனால குடலை சுத்தப்படுத்தி மலச்சிக்கல் செரிமான கோளாறு வாயு தொல்லை அசிடிட்டி போன்ற பிரச்சனைகளையும் சரிசெய்து வாழைப்பழத்தில் வைட்டமின் சி வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் இ வைட்டமின் கே பொட்டாசியம் வைட்டமின் பி டுவெல் இந்த மாதிரி சத்துக்கள் இருக்கிறதுனால சிறுநீரகத்தில் நோய் வருவதற்கான அபாயத்தை குறைக்குது ஸோ ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்கணும்னு ஆசைப்படுறவங்க டெய்லி காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் ஒரு வாழைப்பழமும் ஒரு டம்ளர் வெந்நீரும் குடிக்கணும் இதை தவறாமல் செய்யும் பொழுது உடல் முறக்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாம் கரைந்து உடல் எடை வேகமாக குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப ஈஸி தான் இதில் எந்த ஒரு கஷ்டமும் உங்களுக்கு இருக்காது இதை ரெகுலராக சாப்பிட்டா தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் பாதியில் விட்டுட்டு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இதில் எந்த ஒரு மாற்றமும் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது இதை ஈஸியாக இருக்கிறதுனால நீங்கள் டெய்லி காலையில் இதை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் உடல் எடையில் மாற்றம் தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் சொன்ன குறிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ